பருப்பு இல்லாமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வெல்கம் டு ஃபுட்டிகள் குக்கிங் சேனல். தக்காளி சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம ரஃபாக கட் பண்ணிக்கலாம், ரெண்டு மூணுமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா பழுத்த தக்காளியாக அஞ்சு தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். இதையும் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த சென்டரில் இருக்க பார்ட்டை எடுத்துகிட்டு போடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரம் வைக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸில் வந்து வெங்காயம் தக்காளி வெந்துடும். இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு ஸ்பூன் இல்லை நைஃப் வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததாக வேக வச்ச வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் நான் வந்து ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். அடுத்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வைக்கிறேன். பாத்திரம் சூடானதும் நம்ம 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விடுங்க. இப்போது 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நம்ம காரத்துக்கு அடிஷனலாக எதுவுமே போடலை, மிளகாய் எதுவும் ஆட் பண்ணல. குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போதும். ராஸ் மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும். 1-2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியும் கூட 1 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தக்காளி சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு வெறும் 50 மினிட்ஸ் போதும். 5 மினிட்ஸ் அப்படியே கொதிச்சிட்ருக்கட்டும். ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. அடுத்து தான் நான் ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. 5 நிமிஷத்துலேயே வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம காய் எதுவும் ஆட் பண்ணல. ஆல்ரெடி வெங்காய தக்காளியும் வேக வச்சு அரைச்சி ஊற்றிட்டோம். ஸோ அதனால் சீக்கிரமாக குயிக்காக ரெடி ஆயிரும். கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை இப்போ சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறோன்னா சாம்பாருக்கு திக்னஸ் கொடுக்கும். நம்ம பருப்புக்கு பதில் இப்போ வந்து அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைனா கட்டி கட்டியாயிரும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 மினிட்ஸ்க்கு கொதிச்சா போதும், நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இட்லி சாம்பாரை விட சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இந்த சாம்பார். கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தோசையை விட இட்லி கூட சேர்த்து சாப்பிடும்போது இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சுட சுட இட்லியோடு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட்டே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ இந்த சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஈஸி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.